SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800. தமிழகத்தில் காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் சிகிச்சை பெறுவதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் போதிய படுக்கைகள் இல்லை எனவும் தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதை தமிழக அரசு மறைப்பதாகவும் குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமே நடக்கிறார், ஆனால் அவரது துறை நடக்கவில்லை என விமர்சித்தார். இந்த வாரம் வந்து கடுமையாக அச்சம் சொல்லக்கூடிய புளூ காய்ச்சல், பன்றி காய்ச்சல் தமிழகத்துல கடுமையாக இருக்கிறது. ஆனால் அரசு இதுவரை தமிழகத்துல பன்றி காய்ச்சலை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தனியார் மருத்துவமனையில ஒசல்டாமிவர் என்று சொல்லக்கூடிய டாமி புளூ மருந்துகளை கடுமையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது அரசு முழுமையா விநியோகம். ஒரு 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 பன்றி காய்ச்சல் என்று சொன்னா அச்சம் ஒன்றின் புளூ காய்ச்சல்னா அவர் மட்டுமல்ல, அவரை தனிமைப்படுத்தி அவரோடு இருக்கக்கூடிய அசோசியேட் குடும்ப உறுப்பினர் அத்துணை பேருக்குமே நம்ம வந்து அந்த டாமி புளூவை கொடுக்கணும். அதுக்கு இது எந்த முயற்சியிலையும் அரசு ஈடுபடவில்லை என்பதை நான் கடுமையான குற்றச்சாட்டாக நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சர்வ வைக்க கடமைப்பட்டுக்கின்றேன். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், அரசு மருத்துவமனைகளையும் படுக்கைகள் இல்லை, தனியார் மருத்துவமனையில் படுக்கை இல்லைங்க, சென்னையில் அப்பல்லோ காவேரி மருத்துவமனையில் இங்கே படுக்கை இல்லை. நான் எல்லா இடத்துலையும் ஆதாரபூர்வமான தகவல்களை நான் ரொம்ப உறுதிப்பட சொல்கிறேன். இது நீங்களே எல்லா மாவட்டத்திலையும் செக் பண்ணுங்க. ஃபீவர்ல கடுமையா பாதிக்கிறாங்க, காய்ச்சலே இல்லைங்க, கடுமையான தொண்டை வலி இருக்கு, பேச முடியாத அளவுக்கு கடுமையான தொண்டை வலி இருக்கு, காய்ச்சலே இல்லை, கடுமையான சளி இருக்கு, ஃப்ளூ என்ற சொல்லக்கூடிய எல்லாரும் எல்லாம் யார் பார்த்தாலும் எனக்கு தொண்டை வலிக்குது, ஆமா எனக்கு உடல் சோர்வா இருக்கு, எனக்கு பாடி பெயின் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அரசாங்கம் இப்ப என்ன பண்ணோம், களத்துல இருக்கிறது மருத்துவர் இல்லையே, பணி நியமனம் என்ன, மருத்துவர் மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருந்து பற்றாக்குறை இருக்கு, எப்படி சரி செய்ய போறது இந்த அரசு?